வெல்கம் டு ஜெயம் 88 சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் 11 வகுப்பு தாவரவியல் பாடத்தில் 4 பாடமான இனப்பெருக்க புறாமைப்பியல். ஸோ இதுக்குள்ளே இருக்கக்கூடிய நம்ம இன்சைட் கொஸ்டின் பார்க்க போகிறோம். நமக்கு புக் பேக் கொஸ்டினில் பார்த்தீங்க அப்படின்னா 5 கேள்வி தான் இருக்கும். ஸோ அதனால் நம்ம இன்சைடு படிக்கிறதும் தேர்வுக்கு பயனுள்ளதாக இருக்கும். வாங்க நம்ம உள்ளே இருக்கக்கூடிய இன்சைட் கொஸ்டினை மார்க் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், மஞ்சரி என்றால் என்ன? அதுக்கு ஆன்சர் வந்து மேலேருந்து 4 லைனில் மஞ்சரி என்பது, அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி குறிப்பிட்ட முறையில் தோன்றுவது ஆகும். அது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்த கொஸ்டின், 3 கொஸ்டின், தோன்றும் இடத்தின் அடிப்படையில் மஞ்சரியை வகைப்படுத்துக. தோன்றும் இடத்தின் அடிப்படையில் மஞ்சரியை வகைப்படுத்துக. ஸோ இப்போ தோன்றும் இடத்தின் அடிப்படையில் இருக்குல்ல, அங்கனக்குள்ளே எழுதிக்கோங்க. உங்கள் புக் எடுத்து, ஸோ அதுக்கு ஆன்சர் நுனி மஞ்சரி, கக்க மஞ்சரி, தண்டு மஞ்சரி. இது வரைக்கும் நம்ம கௌரோபிட்டா கைனன்சஸ் அது வரைக்கும் நம்ம மார்க் பண்ணணும். அடுத்து 2 கொஸ்டினில், கிளைக்கும் தன்மையின் அடிப்படையில் மஞ்சரி எவ்வாறு வகைப்படுத்தலாம்? அதுக்கு வந்து நான் 4 எழுதணும். வரம்புடைய வளர்ச்சி, வரம்பற்ற வளர்ச்சி, கலப்பு வகை மஞ்சரி, சிறப்பு வகை மஞ்சரி. 2 கேட்டால் அந்த ஹெட்டிங் மட்டும் எழுதுனா போதும். அடுத்த இம்பார்ட்டண்ட்டான 3 கொஸ்டின், ரெசிமோஸ் சைமோஸ் மஞ்சரியை வேறுபடுத்துக. இம்பார்ட்டண்ட்டான 3 கொஸ்டின். அடுத்து கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, சிறுகதிரை பற்றி அடிக்கடி வந்து நமக்கு டெஸ்ட்டில் கேட்பாங்க. சிறுகதிர் மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மடல் கதிரும் கேட்கக்கூடிய கேள்வி. அடுத்து நமக்கு சிறமஞ்சரி கேட்கக்கூடிய கேள்வி. சிறமஞ்சரி பற்றி எழுதுக, அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்வி. அடுத்த 2 என்ன அப்படின்னா, மெய் செய்ம் என்று அழைக்கப்படுவது எது? அல்லது தனி டைகேசியம், அல்லது இருக்கை கிளைத்தல் என்றால் என்ன? அதுக்கு இந்த 3 பேராகிராஃப் ஃபுல்லாக எழுதணும். ஜாஸ்மினம், தனி டைகேஷியம் ஃபுல்லாக எழுதணும். அடுத்த கேள்வி, சிறப்பு வகை மஞ்சரியில் நமக்கு அடிக்கடி கேட்கக்கூடியது என்ன அப்படின்னா, சயாத்திய மஞ்சரி. இது நமக்கு ப்ராக்டிக்கலுமே இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் தியரிக்கு படிக்கிறதும் நல்லது, ப்ராக்டிக்கலுக்கும் யூஸ் ஆகும். ஸோ சயாத்திய மஞ்சரி அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்வி. இந்த பாடத்தில் நிறைய 2 கொஸ்டின்ஸ் இருக்கும். அதனால் ஒவ்வொரு ஹெட்டிங்குமே நீங்கள் படிக்கிறது நல்லது. ஸோ நிறைமலர்னா என்ன அப்படிங்கிறது ஒரு 2. அடுத்து 5 கொஸ்டின், மலர் சீரமைவு என்றால் என்ன? சீரமைவின் வகைகள் யாவை? சீரமைவு அப்படிங்கிறதுக்கு ஆன்சர் வந்து ஒரு மலரை, அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி எழுதிக்கோங்க. பிரிக்க முடிந்தாலும் அது சமச்சீர் மலர் எனப்படும். அது வரைக்கும் எழுதிட்டு கீழே ஆரச்சீரமைவு, இருபக்க சீரமைவு, சமச்சீரற்றவை, இது ஃபுல்லாக நீங்கள் எழுதணும். இது வரைக்கும் எழுதணும். அடுத்து 5 கொஸ்டின், இதழமைவு என்றால் என்ன? இதழமைவின் வகைகளை விவரி. இம்பார்ட்டண்ட்டான 5 கொஸ்டின்.
இந்த பாக்ஸை ஃபுல்லாக நீங்கள் எழுதணும். இதழமைவின் வகைகளுக்கு இந்த பாக்ஸை ஃபுல்லாக எழுதணும். அடுத்தது மகரந்தத்தால் வட்டத்தை பொறுத்தளவுக்கு நமக்கு இந்த ஒத்த உறுப்பினை, இதுவுமே புக் பேக் கொஸ்டினாக இருக்கும் நமக்கு. ஒருகற்றை மகரந்தத்தால் அப்படிங்கிறது புக்குக்கு பின்னாடி இருக்குது. ஜிஞ்சினீசியஸ் அடிக்கடி கேட்கக்கூடியது, சினாண்ட்ரஸ், அந்த டெக்னிக்கல் வேர்ட்ஸை வச்சு தான் வந்து கொஸ்டின்ஸ் வரும். இல்லை அப்படின்னா தமிழில் கொடுத்துருக்கக்கூடிய முழு இணைவு, பை இணைவு என்றால் என்ன. ஸோ ரெண்டு வேர்டையுமே நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு படிங்க. அள்ளி ஒட்டியவை கேட்கக்கூடிய கேள்வி, கைனோஸ்டிஜியம் என்றால் என்ன, இந்த ஹெட்டிங் இருக்கா அந்த பேராகிராஃப் ஃபுல்லாக எழுதணும். புலீனியம் என்றால் என்ன, இதெல்லாம் கேட்கக்கூடிய கேள்வி. சூலக வட்டத்தில் சூலகப்பை அமைவிடத்தின் அடிப்படையில் வகைப்படுத்துக அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த மூணை எழுதணும். மேல்மட்ட கீழ்மட்ட சூலகப்பை, அரை கீழ்மட்ட சூலகப்பை ஃபுல்லாக எழுதணும். அடுத்து இம்பார்ட்டண்டான 5 மார்க் கொஸ்டின், சூழ் ஒட்டுமுறை என்றால் என்ன, அதன் வகைகளை விவரி. இந்த பாக்ஸு ஃபுல்லாக படித்து எழுதணும். டயக்ராம் போட தெரிஞ்சால் போடணும் கண்டிப்பாக. அடுத்தது கனிகள், கனித்தோளின் வகைகள். கனித்தோளின் வகைகள் வந்து நமக்கு மூணு இருக்குது, வெளித்தோல், நடுத்தோல், உட்தோல். அதுக்கு பேர் என்னன்னு கொடுத்துருக்காங்க, அது 2 மார்க் கேள்வியில் படிச்சுக்கோங்க. புக் பேக் கொஸ்டினில் சதைக்கனியின் வகைகளை விவரி, புக் பேக் கொஸ்டினாக இருக்குது, நீங்கள் அதை மட்டும் தெளிவாக படிங்க. கனியை தோன்றும் இடத்தின் அடிப்படையில், இது வேணால் 3 மார்க்கில் கேட்கலாம், தோற்றத்தின் அடிப்படையில் கனியை வகைப்படுத்துக அப்படின்னு. ஸோ இந்த பாக்ஸ் மட்டும் எழுதுனா போதும். வெடிகனி பற்றி எழுதுன்னு 2 மார்க்கில் தனியாக அந்த வெடிகனி பற்றி மட்டும் கேட்கலாம். இன்னொரு கொஸ்டின் வந்து திரள் கனி கூட்டுக்கனி வேறுபாடு, அது புக்குக்கு பின்னாடி வந்து நமக்கு புக் பேக் கொஸ்டினாக இருக்குது. இந்த ஃப்ளோ சார்ட் பார்த்துக்கோங்க. சம்டைம்ஸ் வந்து கனிகளின் வகைகளை உருவரை தருக, உருவரை அப்படின்னா இந்த ஃப்ளோ சார்ட் போடுறது. ஸோ அந்த மாதிரி கூட சம்டைம்ஸ் கொஸ்டின்ஸ் வரும். லாஸ்ட்டு கொஸ்டின், கனிகளின் பணிகள் யாவை, அதே மாதிரி விதையினுடைய பணிகள் யாவை. ஸோ இது ரெண்டுமே புக் இன்சைடில் இருக்கக்கூடிய கேள்வி தான். இது போக நிறைய நம்ம இன்சைட் கொஸ்டின் இப்போ பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.